हाय हेलो वेलकम टू द टेकिंग रावणन चैनल नान उंगलिया वीडियो इन्ना पाक्क पोरोम्ना इप्पा रीसेंटा कोरोना वैरस इश्यू पोयिट्टु इरुक्कु அதுக்கான ஒர்க்கர்ஸ் ஏன்னா ஒர்க்கர்ஸ் வெளியில் ஒர்க் போயிட்டு வராங்கன்னா அவங்க எப்படி சானிடைசர் யூஸ் பண்ணி அந்த கிருமி நாசி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கேம்ப் தான் இது. இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அந்த மிஷினில் என்ன மிஷினரி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கேம்பு. இங்கே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, இது ஒன்று. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் ஃப்ரம் சைனா. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக டேப்லெட் இருக்குது, அது யூஸ் பண்ணி வாட்ரு ஆட் பண்ணி இது வழியாக இந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்ப்ரே ஆகும். அதான் இப்போ பார்க்க போகிறோம், எப்படி யூஸ் ஆகுது, இந்த மிஷினில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்குன்னு செப்பரேட்டாக பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் கவர் ஹோலாக அதை லாக் பண்ணிடுவாங்க. ஸ்ப்ரே ஆனோடனே எப்படி ஸ்ப்ரே ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து ஒன்றா பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மிஷின் எப்படி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம். இது மேனுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வாட்ச் செக் பண்ணுறது, எந்த அளவுக்கு ஸ்பீட் கொடுக்குறது, டைமரு, எந்த அசஸ்வல் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஏர் கூலர் அதே சேம் மாடல் தான். அதே மாடலில் என்ன டெம்பரேச்சர் வைக்கிறது, எவ்வளோ வாட்டர், எந்த அளவுக்கு டேப்லெட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இதோட ஹோல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு தனி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட். நார்மலாக ஒரு இதுக்கு ஒன்று அல்லது ரெண்டு யூஸ் பண்ணால் ஓகேயாக இருக்கும். இதுதான் அந்த டேப்லெட்டு. தண்ணியில் ஆட் பண்ணியில் இந்த டேப்லெட் வந்து எல்லோ கலரில் மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி எல்லோ கலரில் தான் இருக்குது. இதுதான் இதோட ஹோல் ப்ராசஸ். இதுதான் யூஸ் ஆகுது. அது இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் அண்ட் மிஸ்ட், அதாவது அந்த பனி மாதிரி தான் வருது. அது எந்த அளவுக்கு வர்றது, ஆக்சிஜன் எந்த அளவுக்கு வர்றது, எவ்வளோ டைமர் செட் பண்ணிக்கிறது, ஃபேன் எந்த அளவுக்கு வைக்கிறது, அது எப்படி செட் பண்ணுறது, அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹோல் மிஷினோட பாடியே தான் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அந்த மிஸ்ட்டு எந்த அளவுக்கு ஸ்ப்ரே ஆகுறது அதுவும் கொடுத்துருக்காங்க, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டைப் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ஹோல் ரூமுக்கு ஸ்ப்ரிட் ஆகிற மாதிரி. இந்த மிஷினோட பர்பஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஹோல் ரூமில் இருக்கிற பயோட்டிக், அதாவது இந்த ஸ்பிரிட் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, காற்றில் ஏதாவது கிருமி நாசி இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறது தண்டி தான். இந்த மிஷினு ஹோல் பாடியை ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இதோட சேவ் பார்த்திங்கன்னா, அசிஸ்டல் நம்ம ஒரு ஏர் கூலர் யூஸ் பண்ணுறோம் எப்படி இருக்குமோ அதே சேஃபில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்லது தான். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க்கிங் வெளியில் போயிட்டு வர்றவங்க வந்தோன்னா ஒரு சானிடைசர், ஒரு ப்ரெஸ்அப் பாகர் இருக்குது, அதுக்கான தேவையான ஒரு ரூமில் ஹோல் ரூமில் வச்சு ஆன்டிபயோட்டிக் பண்ணிக்கிற மாதிரி ஹோல் செட்டு தான் இது. அதே மாதிரி இதுவும் அந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் தான் இது. ஓகே, இது அந்த கேம்பில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
Gracias.